வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமாதானம் கவி 134. பிறப்பு திட்டம். வித்தினிலே ரசாயனத்தை குறைத்து கூட்டி வேண்டும்போல் ஆண் பெண்கள் பிறக்கச் செய்வோம். அத்துவித நிலையதனை வயது வந்தோர் அறிந்திடுவார் கருதவத்தில் நிலைத்து நின்று. 10 வருடங்கள் இந்த முறை கையாண்டால் பதங்கமாகி மேல் செல்லும் விந்து நாதம். இத்தகைய நிலையினிலே கருத்தரிக்கார். இயற்கையாய் சனப்பெருக்கம் குறைந்து போகும். விளக்கம். மனிதர் வாழ்க்கைக்கு அவசியமான எல்லா பொருளையும் கூட்டாக சேர்த்து உற்பத்தி செய்து நிரவி அனுபவித்துக் கொள்ளலாம். ஆனால் ஆண் பெண் உற்பத்தி எண்ணிக்கையில் அதிகமான வித்தியாசம் ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்வது என்று சிலர் திகைக்கக்கூடும். எப்போதும் இயற்கை அமைப்பில் குறைபாடுகள் இருக்கவே முடியாது, இருக்காது. அடிக்கடி ஏற்படும் யுத்தங்களில் பெரும்பாலும் ஆண்களே இறந்து விடுவதால் பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக ஆகிறது. மேலும் உணவு உடல் கருவிகளை இயக்கும் வேறுபட்ட அனுபவங்களினால் உடலில் ரசாயன மாற்றம் ஏற்படுவதாலும் விந்துவில் நாதசக்தி அதிகரித்து பெண்கள் உற்பத்தி அதிகமாக இடமிருக்கிறது. யுத்தம் தவிர்க்கப்படுவதால் உலக சமாதான திட்டத்தின் கீழ் வாழப்போகும் மக்களுக்கு இத்தகைய ஆண் பெண் எண்ணிக்கையில் வித்தியாச சங்கடங்கள் ஏற்படாது. அப்படி ஏற்பட்டாலும் உடற்பயிற்சி அல்லது மருந்துகள் உட்கொள்ளல் மூலம் உடலில் ரசாயனத்தை மாற்றி ஆணோ பெண்ணோ தேவையான குழந்தைகளை உற்பத்தி செய்யும் திட்டம் வகுக்க விஞ்ஞான சுகாதார நிபுணர்களால் முடியாததல்ல. 25 வயது அடைந்தவர்கள் கருத்தவம் அல்லது சுக்கில தியானம் என்னும் உயர்தரமான எண்ண ஓர்மை முறையை கற்றுப்பழகி தோற்ற பொருட்கள் அனைத்திலும் ஊடே உள் நிறைவாய் இயங்கும் அரூப சக்தியை அறிந்து ஆன்ம நிலையில் ஒன்றுபட்டிருக்கும் தத்துவத்தை உணர்ந்து அன்பால் ஒன்றுபட்டு வாழ்வார்கள். மேலே காட்டியுள்ள பயிற்சி முறையால் விந்து நாதம் சிறுக சிறுக சூடு பெற்று அதில் உள்ள ஜீவ அணுக்கள் பதங்கமாகி மேனோக்கும் வேகம் அடைந்து மூளைக்கு ஆக்க சக்தியாகிவிடும். அதனால் 10 வருடங்கள் இம்முறை பயின்றவர்களுக்கு கருத்தரிக்காது. இயற்கையான ஜனப்பெருக்கம் குறைந்துவிடும் என்று இதனால் விளக்கப்படுகிறது. அவசியமாயின் கருத்தடை முறைகளை மிகச் சுலபமாக அமுல் நடத்த முடியும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.